நடிகர் சூர்யா நடித்த சூரரை போற்று படத்தை இந்தியில ரீமேக் செய்ய இருக்காங்க இந்த ரீமேக்ல அக்ஷய்குமார் அவர்கள் நடிக்க இருக்காரு இந்தி ரீமேக்கையும் சுதா கங்காராவ் அவர்கள் தான் டேரக்ஷன் பண்றாங்க சூரரை போற்று இந்தி ரீமேக் படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கல இந்த படம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி வேர்ல்டு ஒய்டா திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு நடிகர் கௌதம் கார்த்தி நடிச்சிருக்கும் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் படத்தோட ட்ரைலர் நேற்று வெளியாகி உள்ளது டேரக்டர் தனபால் கோவிந்தராஜ் டைரக்ஷன் பண்ணி இருக்கும் பருந்தாவது ஓர் குருவி படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்திருக்காங்க இந்த படம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி தியேட்டர்ல ஆக இருக்கு நடிகர் ஷாருக்கான் திரையிலே வெளியான பத்தாம் படம் இன்றைக்கு அமேசான் பிரைம் பிளாட்ஃபார்ம்ல தமிழ் தெலுங்கு இந்தின்னு மூன்று மொழிகள்ல வெளியாகி உள்ளது நடிகர் அல்லு அர்ஜுனா பர்த்டேக்கு விஷ் பண்ற விதமா புஷ்பா பார்ட் டூ படத்தோட கிளம்பிஸ் வீடியோவை ஏப்ரல் எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க நடிகர் கவின் டாடா படத்துக்கு அப்புறமா டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் டைரக்ஷன் பண்ண இருக்கும் புதிய படத்துல நடிக்க இருக்காரு இந்த படத்துக்கு நடிகை பிரியங்கா மோகன் ஹீரோயினா நடிக்க இருப்பதாகவும் அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு பொன்னின் செல்வன் இரண்டாம் பாகம் படத்துக்கு மணிரத்னம் மற்றும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த படத்துக்காக லண்டன்ல மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காராம் ஏப்ரல் செகண்ட் வீக்குள்ள பி எஸ் டூ ஆடியோ லான்ச்சர் நடத்த இருக்காங்களா அகநக பாட்டுக்கு அப்புறமா கூடிய விரைவில் இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் சாங்கை வெளியிட போவதா படக்குழுவினர் சைட்ல இருந்து தகவல் வெளியாகி இருக்கு நடிகர் தனுஷ் கேப்டன் மில்லர் படத்துக்கு அப்புறமா டி பிப்டீன் படத்துல நடிக்க இருக்காரு டி பிப்டீன் படத்தை கலாநிதி மாறன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாரு இந்த படத்துக்கு ஏஆர் ஆர் ரஹ்மான மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ண பிளான் பண்ணி இருக்காங்களாம் இதை தொடர்ந்து நடிகர் தனுஷ் கர்ணன் படத்துக்கு அப்புறமா இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் கூட இணைய இருக்காரு இந்த படம் பேன் இந்தியா லாங்குவேஜ்ல வேர்ல்டு வெளியாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க மேலும் இது போல தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ